ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மெடிசனல் தங்களை நே இருக்கும் மெடிசனில் வணக்கம் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்ட்ராக்சின் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிஜி டேப்லெட்ஸ் இதோட பயன்கள் பக்க விலகுவ விமர்சனங்கள் மற்றும் செய்திகள் இதன் பயன்படுத்தும் முறை இன்றைக்கி நம்ம மெடிசனல் சேனலில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நேரத்தில் இதோட பயன்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட தைராய்ட் லெவல் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு வகையான சுரப்பி நம்மளோட பாடியில் பார்த்திங்கன்னா இது வந்து த்ரைய்டோ த்ரியோனின் அண்டு அயோடின் ஒரு லெவலை வந்து கான்ஸ்டன்ட் லெவல் மற்றும் வந்து சரி சமமாக வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தைராய்டு ஹார்மோன் மற்றும் வந்து நிறைய உறுப்புக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹார்மோன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தைராய்டு க்ளாண்டு இது வந்து சுரப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து இது வந்து இருக்கும் அதுக்கப்புறமா டி த்ரீ இருக்கும் டி த்ரீ டி ஃபோர் இருக்கும் டிஎஸ்ஹெச் இருக்கும் அப்புறம் தைராக்சின் பைண்டிங் குளோபுலின் இருக்கும் ரிசின் டி த்ரீ அப்டேக் இருக்கும் தைரோட்ரோபின் ரெ ரிலீஸிங் ஹார்மோன் இருக்கும் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இது வந்து தைரோய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடி இருக்கும் அதுக்கப்புறம் தைராய்ட் குளோபிலின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்ஸ்ன்னு சொல்கிறது இந்த தைராய்ட் கிளாண்டில் உற்பத்தி கூடிய ஒரு ஹார்மோன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சரிசமமாக இல்லைன்னா நான் வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு டேப்லெட்ஸ் வந்து இதை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைரோக்ளோபிலின் என்ன எவ்வளோ இருக்கணும் நம்மளோட பாடியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாடியில் வந்து த்ரீ த்ரீ டூ ஃபார்ட்டி டூ நானோ கிராம் பர் எம்எல் இல்லைன்னு தைரோக்ளோபிலின் இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து த்ரீஸ்ஹெச் எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டூ ஃபை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்சியூ பர் எம்எல் இருக்கலாம் அதுக்கப்புறமா டி ஃபோர் டோட்டல் வந்து ஃபைவ் டூ லெவன் எம்சிஜி டி ஃபோர் ஃப்ரீ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இருக்கும் நானு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தைரோ ட்ரேஏோ த்ரீயோனின் த்ரீனின்னு சொல்கிறது வந்து நைன்ட்டி ஃபைவ் டூ ஒன் நைன்ட்டி நைனோ கிராம் பெர் டெஸிலிட்டர் அப்புறம் டி த்ரீ ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டு ஃபோர் ஃபிஃப்டி பிகோகிராம் பெர் டெஸில் லிட்டர் அந்த மாதிரியான அளவுக்கு அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெசின் டி த்ரீ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து ஹார்மோன் வந்து சரிப்படாமல் வரலன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து இந்த தைராக்சின் சோடியம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைராக்சின் சோடியம் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்டான பேஷண்ட்ஸ் வந்து கர்ப்பிணி பெண்கள் மூணாவது தேர்ட் ட்ரிமஸ்டரில் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பாடியில் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய நோயும் கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தைராய்டு தைராய்ட் ப்ராப்ளம்ஸு இந்த தைராய்டால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதிகமான மக்களுக்கு இருக்குது இது வந்து டீ த்ரீ சரியாக இல்லைனா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தைராக்சின் டேப்லெட்ஸாக இருக்குது இது தைராக்சின்ஸ் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஹார்மோன் லெவல் கரெக்டாக வைக்கும் மற்றும் வந்து பாடியில் இருக்கிற அயோடின்னு சொல்கிற அந்த ஒரு தாது அந்த அது கூட வந்து சரியாக வைக்கிறதுனால இல்லைனா வந்து பார்க்காம விட்டுவிட்டாங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் வந்து குவாய்டருன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம்ட்டு வந்து உருவாக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹைப்பர் தைராய்டிசம் எல்லாம் உருவாக்கிச்சின்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து அந்த தைராய்ட் கிளாண்டில் அந்த ஸ்வெல்லிங் ஆனதுக்கு அந்த குவாய்டர் வந்து ஆன கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணும் இந்த ஒரு டேப்லெட் எடுத்தானா இந்த லீவோ தைராக்சின் இஸ் அ சிந்தடிக் ஃபார்ம் ஆஃப் த தைராக்சின் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டி த்ரீ இஸ் கன்வெர்டடட் டு ஆக்டிமேட்டபுலைட் ஆஃப் எல் ட்ரை ஐடோ த்ரீ அணினா மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வந்து டி த்ரீ அண்ட் டி ஃபோர் பைண்ட்ஸ் டு த ரெசெப்டார்ஸ் அண்ட் மெட்டபாலிக் எஃபெக்ட் அண்ட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆன் ப்ரோட்டின் சிந்தசிஸ் இட் ப்ரொமோட்ஸ் த குளூக்கோ நியோஜெனிசிஸ் அண்ட் இன்கிரீஸஸ் த யூட்டிலசேஷன் ஆஃப் மொபிலைசேஷன் ஆஃப் கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தோசிஸ் அண்ட் மெட்டபாலிக் ரேட் அப்புறம் பேசல் மெட்டபாலிக்கல் ரேட்டுன்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது சில பேருக்கு இது வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தைராய்டு இந்த மாதிரியான சரி லெவல் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று குண்டாயிடுவாங்க இல்லைன்னா ரொம்ப ஒளியாகிடுவாங்க இல்லைன்னா ரொம்ப முதிய முடி வந்து ரொம்ப உதிர்தலாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் நம்மளை தாடல கீழ கீழே கீழ்ப்பகுதியில் கழுத்து ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கம் இருக்கும் தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மற்றும் வந்து இது நீண்ட நாட்கள் எடுத்தோன்னா நம்ம வந்து இதோட பக்க விளைவுகள் என்ன வரும் சைடு எஃபெக்ட் வாட் ஆர் த சைடு எஃபெக்ட்ஸ் ரிலேட்டட் டு தீஸ் மெடிசன்ஸ் அட்வஸ் ட்ரக் ரியாக்ஷனு சொல்லுவோம் இது நீண்ட நாட்கள் எடுத்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் சைசர்ஸ் வருது கொஞ்சம் அந்தருக்கு அப்புறம் ஆங்ஸைட்டி வரதுக்கும் ரொம்ப அடைவாங்க அப்புறமா ரொம்ப வந்து ஒரு வெப்பத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு தாக்கப்படுத்த முடியாது மற்றும் வந்து வா வாமிட்டிங் வாந்தி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது இன்ஃபெர்டிலிட்டி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலட்டுத்தன்மையாக ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது எலிவேட்டட் லிவர் என்சைம்ஸ் அதுக்கப்புறமா ஸ்லிப்டு கேபிட்டல் ஃபெமோரல் ஹெபிசைசிஸ் இருக்கும் அப்புறம் ஃபீவர்